ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பார்த்தீங்கன்னா சென் பெர்னார்டோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்கின் ஹைட்டு வெயிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். சென் பெர்னார்ட் ஹிஸ்ட்ரி ஆர்கின் பற்றின வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் வரல. ஸோ ஓவர் ஹைப் ஒன்றுமே கொடுக்கல இந்த வீடியோவில். ஜஸ்ட் சென் பெர்னார்டோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஆர்கின் அதோட கேரக்டர், அதுக்கப்புறம் சென் பெர்னார்ட் ஒரு ஜெயின் ப்ரீடுனால இப்போ நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. அதே மாதிரி சென் பெர்னார்டோட ப்ரைஸ் ரேஞ்சு, இவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஃபுல் டீட்டெயில்ஸ் தமிழில் இன்னைக்கு கிளியராக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் இந்த வீடியோ. ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுங்க நம்ம வீடியோ பார்க்குற வியூஸ் வேண்டி. ஓகே பிரதர், என் நேம் வந்து ஷைன். ஷைன், ஷைன். ஓகே, கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பிஆர் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் ஃபிஃப்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் சிக்ஸ் மந்த்ஸில் கோர்ஸ் முடியுது. ஓகே, அப்போது டாக்ஸ் வந்துட்டு என் அண்ணன் தான் வந்துட்டு டாக் கேனல் வச்சிருக்கான். அவருக்கு வந்துட்டு இப்போது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டெலிவரி இருக்கிறனால ஹாஸ்பிட்டல் போய் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சரி, ஓகே. அப்போது சைடில் வந்துட்டு சும்மா பார்ட் டைம்லையும் நானும் அப்படியே சைடில் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பிரதருக்கு எப்போலேருந்து நீங்கள் வீட்டில் டாக் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு நாங்கள் சின்ன வயசுலேயே டாக் இருக்குது. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும். ஃபைவ் இயர்ஸ் இருக்கும். ஓகே, அதில் சின்ன வயசுலேயே எந்த டாக் வச்சுட்டு இருந்தீங்க? சின்ன வயசுலேயே வீட்டில் சும்மா நார்மலாக வச்சுக்கோங்க, டாக்ஸ் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்டு, டெயின், அந்த மாதிரி. ஓகே, அப்போ டாக்ஸ் பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சின்ன வயசுலேயும் தெரியும். ஓகே, ஃபைன். ஓகே பிரதர், கரெக்ட். இந்த லொக்கேஷன் இந்த நம்ம கேரளா நேரில் உள்ளதை சொல்லி கொடுங்க. லொக்கேஷன் வந்துட்டு மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். மார்த்தாண்டத்தில் வந்துட்டு மேல்புறம், எடைக்கோடு, மாலைக்கோடு. பிரெக்னண்டா இருக்காங்க. ஓகே, நேம் வந்துட்டு பியாரி. பியாரி, பியாரி. ஓகே, இது பாம்பேல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, பப்பியில எடுத்துட்டு வந்ததுதான். ஓகே, பாரி ஃப்ரம் பாம்பே. பாம்பே. ஓகே, ஓகே. அப்ப பாரியோட ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுங்க. பாம்பே இருந்து எப்படி எடுத்தீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு காஸ்ட் எல்லாம் ஆச்சு? அங்க ஒரு ப்ரீடர் கிட்ட இருந்து தான் எடுத்தோம். ஓகே, அப்போ குவாலிட்டி நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெட் சைஸ். ஆமா, ஹெட் சைஸ்ல போன் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டி. அதுக்கப்புறம் மார்க்கிங்ஸ் கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ சென் பெர்னார்ட்லயே வந்துட்டு இந்த ஃபேஸ்ல வந்து டாட் வரதும் இருக்கு, பியூர் ஒயிட். இது வந்துட்டு பியூர் ஒயிட், இந்த மாஸ்க் வந்துட்டு பியூர் ஒயிட்டா இருக்கு. இதுலயே வந்து டாட் வரது இருக்கு, அது வந்துட்டு மார்க்கெட் டவுனா இருக்கும், கம்மியா இருக்கும். அப்போ இதுக்கு வந்துட்டு அன்னைக்கு எடுத்தப்போ 55,000 ஆச்சு. 55,000 எடுத்துட்டு வந்தோம். ஓகே, எடுத்துட்டு வந்து இப்போ இது தேர்ட் டைம் வந்துட்டு லிட்டர்மெண்ட்டுக்கு டைம். ஓகே, இதோட பப்பீஸ் எல்லாம் பிரதர், சென் பெர்னார்டோட பப்பீஸ் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்ணுவீங்க என்ற விஷயத்தை நம்ம வியூவர்ஸ் வேண்டி சொல்லி கொடுங்க பிரதர். இங்க வந்துட்டு அது குவாலிட்டியை பொறுத்து ப்ரோ. இப்போ 35 இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 35 இருந்து மேல அந்த மாதிரி 50 ஆகலாம். குவாலிட்டியை பொறுத்து அந்த மாஸ்கிங்கில் டாட் வர்றது அந்த மாதிரி, அந்த மார்க்கிங்ஸ் பார்த்து தான் அதுக்கு எத்தபடி ப்ரைஸ். குவாலிட்டி 35 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம், எக்ஸ்பெக்ட். ஓகே பிரதர், இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இப்போ சென் பெர்னார்டு இப்போ ஒரு கல்ஃபில் இருந்துட்டு வந்த ஒரு ப்ரீடு, அண்ட் ஒரு நல்ல ஒரு பனி பிரதேசத்தில் உள்ள தான் இதுக்கு ஒரு ஆர்கன் இல்லையா பிரதர்? இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்கே சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி அங்கே தான் ஆரிஜின், ஃபுல்லும் அங்கே இருந்த ஆர்கன். அண்ட் ரொம்பவே குளிர்மையான அந்த காலத்து தான் இவ்விடத்துல நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. பட் நம்ம கன்னியாகுமரி அண்ட் கேரளா இந்த இடத்துல இது இதோட இந்த ஷெட்டிங்காக இருக்கட்டும், அது மாதிரி ஹேர் ஃபால் இதெல்லாம் எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் எப்படி? பெரிய பிரச்சனை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போது அதான் தேர்டில் 3 லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இது க்ரூமிங் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ஹேரி பிரீட் ஆனால் க்ரூமிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஓகே, இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு அது ஜடை பிடிச்சி முடி வந்துட்டு அது அதே வந்துட்டு அது இச்சிங் எல்லாம் வந்து அது ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். சரி, அதனால க்ரூமிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் இது வேற மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தா மற்ற டாக்ஸ் மாதிரி தான், வேற அக்ரெசிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேற டாக்ஸை பார்த்தா இல்லை வேற அனிமல்ஸை பார்த்தா ரொம்ப அக்ரெசிவ் இருக்கா? மற்றபடி சின்ன பசங்கள்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் எதுவுமே பிரச்சனை. ஓகே, வேற டாக்ஸ் கூட ஒரு டெம்பர் இருக்குல்ல? ஆமா, வேற டாக்ஸ் வேற எதை பார்த்தாலும் அது கூட டெம்பரா இருக்கும். ஓகே, மேல் ஆர் ஃபீமேல் எதை பார்த்தாலும், எந்த டாகை பார்த்தாலும் டெம்பரா தான் இருக்கு. ஓகே, வியூவர்ஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பிரதரோட கெனல் வீடியோ கூடி சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம டோட்டலாக ஒரு 27 டாக்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க. பட் வீடியோவில் ஒரு 17 or 18 டாக்ஸ் காமிக்கணும்னு இருக்கு. பட் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 parts or 3 parts, மேக்ஸிமம் 2 parts தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த 2 parts வீடியோவும் கூடி சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரப்போகுது. பிரதர் தான் பேசியிருந்தாங்க இல்லையா பிரதர்? ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம இந்த சென் பெர்னார்டில் பிரதர், நம்ம கண்டிப்பாக இந்த சென் பெர்னார்ட் பிரைடுக்கு இந்த தனிப்பட்ட இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த டிசீஸ் வரும் அப்படின்னு ஏதாவது கான்செப்ட் இருக்கா மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது? இல்லை அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த க்ரூமிங் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்கின்ல இருந்த ஸ்கின் டிசீஸ்ல இருந்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஹேர் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆமாம், இப்போ லேபு அந்த மாதிரி முடியாத அந்த மாதிரி ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, அது இல்லாமல் கொஞ்சம் லார்ஜ் ப்ரீடு, அது வந்து இப்போ 65 to 110 வரைக்குமே வெயிட், 110 kg வரைக்குமே வெயிட் வருது. அதனால அப்போ எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் பிரீடுன்னு நீங்களே பாத்துக்கோங்க. மேல் மேல் ஃபீமேல் ரெண்டுமே சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும். தான் அதிகமா இருக்கும். ஃபீமேல் எப்பவுமே கொஞ்சம் ஒரு 10 kg ஆச்சு கம்மியா தான் இருக்கும் மேல கம்பேர் பண்ணும்போது. ஓகே, எல்லாம் இப்போ இதுக்குனே வர தனி டிசீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, என்ன நார்மல் நம்ம லேபடார் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்தத மாதிரி நம்ம வளர்த்தினா, பட் ஃபுட் இன்டேக் எப்படி பிரதர்? மற்ற டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கூடுதலா எடுக்குதா? இப்போ ஜெயின் பிரீடுங்கிறனால இப்போ லேபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஓகே, இப்போ டெய்னாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெரிய பெரிய பிரீட் போகும்போது கொஞ்சம் ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் லேபை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் அதிகமாக தான் கன்சியூம் அதிகமாக தான் எடுக்கும். ஓகே, நீங்கள் இதுக்கு சென் பெர்னார்டுக்கு எப்படி ஃபுட் ஷெட்யூல் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் கேனலில்? காலில் வந்து நாங்கள் ட்ரை ஃபுட் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நைட்டு வந்துட்டு டெய்லியுமே இதுக்கு வந்து நான்வெஜ் கொடுத்துட்ருக்கோம். சிக்கன் ஆர் பீஃப்? பீஃப் லிவர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி. ஓகே, அதுக்கப்புறம் இது ஜெயின் பிரீடுங்கிறனால இது வந்து கால்சியம் மஸ்ட், சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கால்சியம், மல்டி விட்டமின்ஸ். பாடி வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கனால லெக்குக்கெல்லாம் அதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் வரும், லெக் பெண்டிங் இந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால வந்துட்டு கால்சியம் சப்ளிமெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். நாங்கள் வந்துட்டு மல்டி விட்டமின் கால்சியம் இப்போ 15 days மல்டி விட்டமின் கொடுத்தோம்னா அடுத்து வந்துட்டு 15 days வந்துட்டு கால்சியம் கொடுப்போம். இது லைஃப் லாங் கொடுக்கணும். ஆமாம், அது கொடுத்துட்டே இருப்போம். இப்போது ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு மல்டி விட்டமினே கொடுத்துட்ருப்போம், கடைசியில் ஒரு 5 days மட்டும் கால்சியம் கொடுப்போம். கால்சியம் அப்போ தான் பப்பீஸ் வந்துட்டு, இல்லைனா இந்த பப்பீஸை சாப்பிட்றது அந்த மாதிரி டாக்ஸுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது, பப்பீஸை அதுவே சாப்பிடும். ஓகே, ஆமாம், அது வந்துட்டு கால்சியம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அது அப்படி பண்ணது. ஓகே ஓகே, அப்போது நம்ம கால்சியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அந்த பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அதாவது இதோட பப்பீஸே இது சாப்பிடுவேன் சொல்லுறீங்களா? அது இப்போ வந்துட்டு எல்லா ப்ரீடுமே இருக்குது, எல்லா ப்ரீடுமே பப்பீஸே அது சாப்பிட்றது நிறைய ப்ரீட் இருக்குது. நிறைய ப்ரீட்னா எல்லா டாகுமே அது பண்ணும். கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது டெலிவரி டைமில் வந்துட்டு அதோட பப்பீஸ் அதே சாப்பிடும். ஓகே, சம் இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா இது? இங்கே வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படின்னா அப்போ வந்து பேரண்ட் டாக் வந்துட்டு கட்டி போட்டுட்டு அந்த பப்பீஸ் போன் ஆனதும் எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஓகே, இது எது எந்த டாக் உங்கள் கேனலில் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயம்? ஜெர்மன் ஷெப்பர்டு, அதுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஓகே ஓகே, இது அது மாதிரி இப்போ இந்த சென் பெர்னார்டு இப்போ இந்த ஜெயின் பிரீட்னால இப்போ இந்த ஹீட் சைக்கிள்லாம் எப்படி பிரதர்? எவ்வளோ நாளத்துக்கு ஒருக்கா வரும் இந்த ஹீட் சைக்கிள்? நார்மலாக இப்போ 6 months ஒருக்கா இப்போ லேபர்டார், ஜெர்மன் ஷெப்பர்டு, ராட்வீலர், பக்கு, பீகிள் இந்த மாதிரி டாய் பிரீட் சேர்ந்து ஓரளவுக்கு மேக்ஸி பிரீட்ஸ் வரைக்கும் வந்துட்டுருக்கு. இது மாதிரி ஜெயின் பிரீடு இது, அப்புறம் சென் பெர்னார்டு, அப்புறம் இந்த புல் மாஸ்டிஃபு, இந்த கிரேடன், இதுக்கெல்லாம் எப்படி பிரதர் ஹீட் எல்லாம்? இப்போ நார்மலாக 6 months ஒரு வாட்டி தான் வரணும். அப்போ வந்துட்டு எல்லா டாகுமே 6 months நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. இது வந்துட்டு 1 year போகலாம். இது வந்துட்டு இப்போ 8 months லாஸ்ட் டைம்லேருந்து 8 months ஆயிருக்கு. 8 months, ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்துட்டு 10 months வரைக்கும் போய் 10 months வச்சு. ஆமாம், ஓகே, இதுதான் அக்யூரேட்டான டைம் கிடையாது விவாஸ், நம்ம கரெக்டாக இந்த பர்டிகுலர் டைமிங்கில் இருந்து அடுத்த ஒரு செக்ஷனில் இதாகும். அதே மாதிரி இந்த ப்ரீடிங் தொடங்கணும், அது மாதிரி கெனல் வைக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் லார்ஜ் ப்ரீடை உள்ளாடி கொண்டு வரவங்க சம்திங் இதை ஜஸ்ட் ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஜெயின் ப்ரீட் இப்போ செட் ஆகுமா? சம் ஹீட் சர்க்கிள், அதுக்கிட்ட ஒருத்து காசான ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா பிரதர்? ஆமாம், இப்போது பப்பீஸ் கூட மற்ற இப்போது என்னது லேப்னா வந்துட்டு ஒரு 5 puppy விற்கிறதுல ஒரு இது ஒரு பப்பி கிடச்சி ஒரு பப்பி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. பட் நீங்கள் ஒரு கிரேஸ் இருந்தால் ஜெயின் ப்ரீடோட தொடங்கலாம் கண்டிப்பாக, நல்லபடியாக போகும். அண்ட் தென் பிரதர் லாஸ்ட்டாக நமக்கு சென் பெர்னார்டு இப்போது இது இந்த கலரில் மட்டும்தான் வருமா, அது வேறு கலர் ஆல்சோ இருக்கா பிரதர்? இல்லை, நான் சொன்ன மாதிரி இப்போ சென் பெர்னார்டு வந்துட்டு இந்த கலரில் தான் வரும். டார்க் ரெட்டிஷும் ப்ரௌன், டார்க் ப்ரௌனிஷு, பிளாக், கொஞ்சம் பிளாக்கு, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டு, இதுதான் இதோட கலர். ஓகே, இது வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கலர் மட்டும் அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம், அந்த மாதிரி மார்க்கிங்ஸ் தான் மாறுமே தவிர கலர்ஸ் கலர் சேம் ஆகிடும். சேம் கலர், சேம் கலர். ஓகே, ப்ரௌன், பிளாக் ப்ளஸ் ஒயிட்டு. ஆமாம், இதெல்லாம் மிக்ஸ்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மாஸ்கில் வந்து டாட், பிளாக் டாட் வரதும் இருக்குது. அப்படி டாட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கம், கொஞ்சம் அக்லியாக இருக்கும். என்னென்னா
இந்த மாஸ்க்ல இந்த சைடுல ஃபுல்லாவே டாட் டாட் டாட்டா இருக்கும் Black டாட்டா இருக்கும் ஓகே انا புரிஞ்சது அப்போ இந்த இந்த நீங்க வச்சிருக்க இந்த குவாலிட்டி நான் ரெல்ல எடுத்துட்டு மேக்ஸிமம் இது அவேலபிளா இருக்கும் இதா நல்லதா வரும் இல்லையா இதுல வந்து பியூர் ஒயிட் நீங்க பார்த்தா தெரியும் மாஸ்க் ஃபுல்லா பியூர் ஓகே பிரதர் அது மாதிரி இன்னொரு கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ சென் பெர்னார்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பப்பீஸ் வரைக்கும் ஒரு லிட்டர்ல கிட்டது பிரதர் இப்போ லாஸ்ட் டைம்ல வந்துட்டு எங்களுக்கு 7 கிடைச்சு 7 அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துட்டு 4 4 ஏன்னா வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணி எடுத்தோம் ஓகே லாஸ்ட் டைம்ல வந்துட்டு 7 கிடைச்சு நல்ல ஒரு ரிசல்ட் உள்ள மெயில் நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் மாதிரி வரும்போது ஒரு 10 வரைக்கும் 10 12 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து ஜெயின் பிரீடுங்கறனால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 12 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் 15 வரைக்கும் ஆமா இப்போ டெய்ன் எல்லாம் வந்துட்டு 15 மேக்ஸிமம் 15 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகே ஓகே ஓகே